வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி, வாலி ஐயாவின் நினைவு நாள். அதனால் த ட்ரிபியூட் கண்டினியூஸ். பாவலர் பிரதர்ஸ் இசைக்குழுவாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமர் சார் வந்து ஒரு தாலாட்டாக ஒரு பக்தி பாடல் எழுதுகிறார். மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி அப்படின்னு ஒரு பாடல் எழுதுகிறார். அது தாலாட்டு மாதிரி அமையுது. அந்த தாலாட்டை ராஜா சார்கிட்ட கொடுத்து டியூன் பண்ண சொல்கிறார். அவரும் டியூன் பண்ணுறார். இது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் 76 கடைசியில், 76 ராஜா சார் அறிமுகமாகறார். 76 கடைசியில் ஒரு படம் வருது. அந்த இயக்குனர் வந்து நாயகனும் நாயகியும், அதாவது கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடிக்கிற பரஸ்பர தாலாட்டு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்கும்போது ராஜா சார் இந்த லிரிக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு வெறும் இந்த டியூனை வாசித்து காட்டுறாரு வாலியையாக்கு. வாலியையா அந்த நிமிஷமே அந்த டியூனில் மயங்கி போய் அன்னைக்கு அந்த கவிதையை தாலாட்டு கவிதையாக, காதலர்களுக்கு கணவன் மனைவிக்கு பாடும் தாலாட்டாக மாற்றி எழுதுகிறார். மனைவி கணவனுக்கு பாடும் தாலாட்டாக மாற்றி எழுதுகிறார். அப்படி எழுதின பாட்டு தான் கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை. அந்த ரெண்டு கந்தர்வ குரல்கள் பி சுஷிலாம்மா, கேஜே யேசுதாஸ் அவர்கள். சுஷிலாம்மா பாட்டை ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்ணு தானாக கிறங்கி போய் இப்படி ஸ்வே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த தாலாட்டு நம்ம ஆல்ரெடி உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் வாலி ஐயாவுடைய வரிகளும் யேசுதாசருடைய குரலும் சேர்ந்து நம்மளை எங்கே இந்த ஆட்கொள்ளும் தெரியுமா? உண்மடியில் நான் உறங்க, கண்ணிரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ அப்படின்னு கே ஜே யேசுதாஸ் சார் பாடும்பொழுது தான் வாலி ஐயா வந்து ஐயோ இந்த வாலி சார் நம்மளை என்னமோ பண்ண போகிறாரு இந்த பாட்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்படியே தாக்கும் மனசில். ஏழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சமுந்த நெஞ்சமம்மான்னு எழுதுகிறாரே அந்த வரிகள். இந்த வரிகளை ராஜா சார் எப்படி விளையாடியிருப்பார்னா, பல நாள் கழித்து சிவகுமாரும் ராணிச்சந்திரனும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி விவாகரத்தாய் அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடும். அப்போ சிவகுமார் சார் காயத்ரியை பார்த்து கேட்பார், எப்படி இருக்க காயத்ரி அப்படின்னு கேட்கும்போது பேக்ரவுண்டில் இதே வரிகள், ஏழு பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் அப்படிங்கிற அந்த லைன்ஸை பேக்ரவுண்டில் ரீரெக்கார்டிங்காக ராஜா சார் வாசிப்பார். படத்தில் ஒரு பாட்டு வர்றதுங்கிறது அந்த பாட்டு படத்து பூரா கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த சீனில் வந்து அந்த சீனில் மட்டும் வந்து காணாமல் போயிடக்கூடாது. அந்த கனெக்ஷன் தான் அந்த வரிகள் எழுதும் போதும் வாலியையா நினச்சிட்டு எழுதுனது, அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும் போதும் ராஜா சார் நினச்சி கம்போஸ் பண்ணது. தாலாட்டு அப்படிங்கிற டச்சு எங்கெல்லாம் வருது? கட்டழகர் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா, கண்கள் படக்கூடும் என்று பொட்டு ஒன்று வைக்கட்டுமா. நம்ம குழந்தைக்கு பண்ண மாட்டோம், கண்ணில் மை வச்சு இங்கே பொட்டு வச்சு திருஷ்டி வச்சு குழந்தையே ஐயோ செலவுட்டி உன கண்ணு திருஷ்டி பட்டுற போதுரா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி மனைவி கணவனுக்கு பாடுறா. இதைவிட காதலில், இதைவிட தாம்பத்தியத்தின் சிறந்த தாலாட்டி ஏதாவது இருக்க முடியுமா? அற்புதமான இந்த பாடலை இன்றைக்கி நமக்காக பாடப்போகிறது தீபஷிகா அண்ட் விஷ்ணுதேவ் நம்பூதிரி. தீபஷிகா இன்றைக்கி தான் முதல் முறையாக கியோஃபாரில் பாட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதோ இத்துணூண்டு 6 வயசுலேருந்து நான் தீபஷிகாவை பார்த்துட்ருக்கேன். அன்னியிலேருந்து எனக்கு சப்தஸ்வரங்களில், அப்புறம் ராகமாளிகாவில், அப்புறம் எல்லாத்துலேயும் பாடியிருக்காங்க. எவ்வளோ பழைய பாட்டு நீங்கள் கொடுத்தாலும் சரி 10 நிமிஷத்தில் கற்றுக்கிட்டு பாடிடுவாங்க. அவ்வளோ ஸ்மார்ட்டு. இவ்வளோ நாள் அவங்கள தேடிட்டுருந்தேன். கடைசியில் எங்கேயோ அமெரிக்காவில் தான் இருந்தாங்க, ஆஸ் யூஷுவல் செயின்ட் லூயில் எங்கேயோ இருக்காங்க. தேடி பிடிச்சி இன்றைக்கி கூப்பிட்டு பாட வச்சாச்சு. கிளாசிக்கல் மியூசிக் மட்டுமே கேட்டுருக்கிற விஷ்ணுதேவ் நம்பூதிரிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் கிளாசிக் சாங் கொடுத்தா எப்படி கேட்டு கற்றுக்கிறாருன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஒரு நல்ல மியூசிஷியனுக்கு சினிமா பாட்டுனா கிளாசிக்கல் மியூசிக் என்ன, நல்ல பாட்டு கற்றுக்கணுன்னா கற்றுன்னு பாடுவாங்க. அதை தான் இன்றைக்கி விஷ்ணுதேவும் தீபஷிகாவும் பண்ணியிருக்காங்க. அற்புதமான இந்த பாடலுக்கு முக்கியமானது அந்த வீணை. காயத்ரி, நம்ம வீணை ஈ காயத்ரி இருக்காங்களே, அவங்க தான் இந்த பாட்டுக்கு ஒரிஜினலாக வீணை வாசித்தது. அதனால் அவங்க அம்மாவுடைய சிஷ்யை அஞ்சனி அன்றைக்கி வாசித்தாங்களே, அவங்களையே கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு வீணை வாசிக்க வச்சுருக்கோம். இது ஒரு பெரிய கனெக்ஷன். அப்புறம் கண்ணன்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் இல்லாமல் எப்படி, அதுக்கு ஜெயந்த் வாசிச்சிருக்காரு. நம்ம வெங்கட், அந்த தாலாட்டு கூட தாளம் இருக்கே, அந்த தாளம் கொஞ்சம் கூட தூக்கத்தை கலைக்காத ஒரு அற்புதமான தாளம், அந்த இதமான தாளத்துக்கு வெங்கட். இது எல்லாத்தையும் கோர்த்து ஷியாம் பெஞ்சமின் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி வந்து ரொம்ப 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 திருப்தியான ஒரு வாலி ஐயாக்கு ஒரு ட்ரிபியூட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி கேட்கலாம், கிறங்கலாம், மயங்கலாம், இந்த தாலாட்டில் நிச்சயம் நாம் எல்லோரும் உறங்கலாம். கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை.
கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன். மைவிழி தாளேனோ, மாதவனே தாளேனோ, கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் உன்மடியில் நான் உறங்க, கண்ணிரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ, என்னவென்று சொல்வேனோ. ஏழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சமுந்த நெஞ்சமம்மா. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுரகம் மறந்ததம்மா. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி, மஞ்சள் கொண்டு நீராடி பொய் குழலில் பூச்சோடி. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா, கண்கள் படக்கூடும் என்று பொட்டு ஒன்று வைக்கட்டுமா. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை. கை விழியே தாளேலோ, மாதவனே தாளேலோ, ஆராரிரோ ஆராரிரோ, ஆராரிரோ ஆராரிரோ, ஆரிராரோ. மை விழியே தாளேலோ, மாதவனே தாளேலோ, ஆராரிரோ அப்படின்னு ரெண்டு பேரும் பாடும்பொழுது எப்பேற்பட்ட டிஸ்டர்ப்டு மைண்டும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்மளை மீறி கண்ணை மூடி தூங்கிடும். அந்த மாதிரி ஒரு இதமான பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த மாதிரி
பாடல்கள் நமக்கு வந்து எத்தனையோ காலமாக வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அப்படி காலப்போக்கில் நம்ம மறந்துடுறோமே, அது மறந்துடக்கூடாது. இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தணுங்கிற என்னோட இந்த சின்ன முயற்சி இன்றைக்கி ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு தவம் மாதிரி, ஒரு யாகம் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன வந்தாலும் இதை நிறுத்திடக்கூடாது, இதை எப்படியாவது நடத்திட்டு போயிடணும் அப்படின்னு என் மூச்சை பிடிச்சி நடத்தி போயிட்டுருக்கேன். அதுக்கு எப்படி என்ன மியூசிஷியன் சிங்கர்ஸ் எல்லாம் கை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. எத்தனை காலம் நான் நன்றி கடன்பட்டாலும் இது தீராது. இப்போ நான் உங்களுக்கும் சேர்த்து நன்றி கடன்பட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் தான் இதை நடத்திட்டு போயிட்டுருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்லி க்ரௌட் ஃபண்டட் ப்ரோக்ராம், ஸ்பான்சர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் ஸ்பான்சர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய நாள் என்னால் பண்ண முடியும். நிறைய பாடல்கள் பாக்கி இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டாமா? நாளைக்கும் நம்ம 70s தான் இருக்க போகிறோம். எபிசோட் 99 ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, கோபால் ராவ் அவர்கள் ஒரு பாட்டு ப்ரோக்ராம் பண்ணி நமக்காக ப்ரெசென்ட் பண்ணார். அன்றைக்கி வந்து அவர் பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்தது, ஐயோ அவரை நிறையா பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 பாட்டு ஆகிடுச்சு இல்லையா, இன்றைக்கி அவரையும் கேட்டேன் நீங்கள் எங்களுக்கு ஒரு பாட்டு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரும் அந்த 70s எண்டில் அந்த ஒரு அற்புதமான ஒரு சாங்கை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணி நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. டுவெட் தான், என்ன படம் என்ன பாடல், இதுவும் ரொம்ப நாளாக எல்லோரும் எங்கிட்ட இன்பாக்ஸை கேட்டுட்ருக்கிற ஒரு பாடல். இங்கேருந்தோ யார் யார் எண்ணத்துலேருந்தோ எடுத்து போட போகிற ஒரு பாட்டு. இதுதான் க்ளூ, கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாமா? வணக்கம்.